வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 12. ட்ரேசி மறுபடி படுக்கையை பார்த்தாள். கரப்பான் பூச்சிகள் ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. இந்த இடத்தில் என்னால் இருக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டாள். இருந்தால் பைத்தியம் பிடித்துவிடும். அவள் மனத்தினோடும் எண்ணத்தை புரிந்து கொண்டவள் போல நீக்ரோக்காரி சொன்னாள், நீ இங்கே தான் இருக்கணும் கண்ணு. சிறை வாழ்க்கைக்கு நீ ஒத்து போவதுதான் நல்லது. சற்று முன் வார்டன் ஜார்ஜ் சொன்னது ஞாபகம் வந்தது. நீக்ரோக்காரி தொடர்ந்தாள், என் பேரு ஆன்ஸ்டன். முகத்தில் நீண்ட தழும்பு உள்ளவளை காட்டி, அவ பேரு லோலா. இந்த குண்டு பெண்ணு பேரு பாலிட்டா. மெக்சிகோக்காரி, உன் பேர் என்ன? என் பேர் ட்ரேசி என்றாள். தன் பெயர் தனக்கே மறந்து விடுமோ என்ற பயங்கர நினைப்பொன்று அவள் உள்ளத்தில் எழுந்து வயிற்றை பிசைந்தது. கட்டிலின் முனையை பிடித்து கொண்டு நிதானப்படுத்தி கொண்டாள். எங்கேருந்து வர்ற கண்ணு என்று குண்டு பெண் கேட்டாள். சாரி, நான் பேசுகிற மாதிரி நிலைமையில் இல்லை என்றாள் ட்ரேசி. நிற்கக்கூட முடியாமல் திடீரென்று ஒரு பலவீனம் அவளை வாட்டியது. அந்த அசிங்கமான படுக்கையின் ஓரத்தில் பொத்தென்று உட்கார்ந்தாள். முகத்தில் பொடிக்கும் வியர்வை முத்துக்களை ஸ்கர்ட்டினால் துடைத்து கொண்டாள். என் குழந்தை, நான் கர்ப்பமாயிருக்கிறேன் என்று வார்டனிடம் சொல்லியிருக்க வேண்டும். சுத்தமான வேறு அறை கொடுத்திருப்பாரோ என்னவோ. ஏன் எனக்கென்று ஒரு தனி அறை கொடுக்கக்கூடுமோ? வெளியே தாழ்வாரத்தில் காலடி சத்தம் கேட்டது. ஒரு காவல் பெண் ட்ரேசியின் அறையை தாண்டி சென்று கொண்டிருந்தாள். ட்ரேசி கதவுக்கு விரைந்தாள். மன்னிக்கணும்மா, வார்டன் நான் பார்க்கணும். நான் அப்படியா? இதோ போய் உடனே அவர் இங்கே அனுப்பி வைக்கிறேன்னே என்று அந்த காவல்காரி கேலியை சிரித்துவிட்டு நிற்காமல் நடந்தாள். இல்லைம்மா, என்ன விஷயம்னா நான் அவள் போய்விட்டான். விரல்களை பந்தாக்கி வாயில் அடைத்து கொண்டாள் ட்ரேசி. இல்லாவிடில் ஓ என்று கூச்சலிட்டு விடுவோம் என்று தோன்றியது. என்ன கண்ணு, உடம்பு சரியில்லையா? வாந்தி வருதா என்று லோலோ கேட்டான். இல்லை என்று ட்ரேசி தலையை அசைத்தால் அவளால் பேச முடியவில்லை. தன் படுக்கையை நோக்கி நடந்தால் ஒரு நிமிடம் அதை பார்த்தாள். பிறகு மெல்ல அதன் மீது படுத்துக் கொண்டாள். இனி எந்த நம்பிக்கையும் கிடையாது. சரணாகதி தான். கண்களை மூடிக்கொண்டாள். தன்னுடைய 10வது பிறந்த நாள் ஞாபகம் வந்தது. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தினம். விருந்து சாப்பிட நாம் ஆண்ட்வான் ஹோட்டலுக்கு போகப் போகிறோம் என்று அவள் அப்பா சொல்லியிருந்தார். ட்ரேசிக்கு ஒரே பிரமிப்பு. ஆண்ட்வான் என்பது மாபெரும் ஹோட்டல். செழிப்பு, பகட்டு, அழகு எல்லாம் நிறைந்த ஒரு தனி உலகம் அது. அங்கே போகப் போகிறோம். ட்ரேசிக்கும் அம்மாவுக்கும் திகைப்பு. அப்பா அந்த அளவுக்கு பணக்காரர் அல்ல என்று அவர்களுக்கு தெரியும். அடுத்த வருஷம் நாம் வெளியூர் உல்லாச பிரயாணம் செல்லலாம் என்று ஒவ்வொரு வருஷமும் பல்லவி பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் முடியாது. இப்போது என்னடாவென்றால் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு விருந்துண்ண போகிறார்கள். ட்ரேசிக்கு புதிய பச்சை வண்ண ஃப்ராக் அணிவித்தாள் அம்மா. நியூ ஆர்லீன்ஸ்லேயே மிக அழகான ரெண்டு பெண்களுடன் நான் வெளியே போகிறேனாக்கும் என்று அப்பா பெருமைப்படு அடித்துக் கொள்வார். பார்ப்பவெல்லாம் பொறாமையில் வந்து சாக போகிறான் என்பார். அப்பா அழைத்து போன அந்த ஹோட்டல் அசல் சொர்க்கலோகம் தான். அவ்வளவு அழகு, ஆடம்பரம், அலங்காரம். ராஜாக்களும் ராணிகளும் இங்கே தான் சாப்பிட வருவார்கள் என்று ட்ரேசி எண்ணிக்கொண்டாள். அழகழகான ஆண்களையும் பெண்களையும் பார்த்த பரவசத்தில் அவளால் சாப்பிடக்கூட முடியவில்லை. நான் பெரியவரானதும் ஒவ்வொரு ராத்திரி இங்கே வரப்போகிறேன். அம்மாவையும் அப்பாவையும் அழைத்து கொண்டு வரப்போகிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். ட்ரேசி, எதுவுமே சாப்பிடலையே நீ என்றாள் அம்மா. அவளை திருப்திப்படுத்துவதற்காக 2 வயசு சாப்பிட்டாள். 10 மெழுகுவத்திகள் எரிய ஒரு கேக் வைத்திருந்தது. வெயிட்டர்கள் ஹாப்பி பர்த்டே என்று பாடினார்கள். ஹோட்டலுக்கு வந்திருந்தவர்கள் திரும்பி பார்த்து கைதட்டினார்கள். ராஜகுமாரி போல ட்ரேசிக்கு ஒரு பெருமிதம் ஏற்பட்டது. வெளியே ஏதோ ஒரு வண்டி மணி அடித்து கொண்டு செல்லும் ஓசை, மணியின் ஓசை வர வர பலத்தது, இடைவிடாமல் அடித்தது. சாப்பாட்டு நேரம் என்று சொன்னால் ஏர்ன்ஸ்டைன். அந்த பிளாக்கில் இருந்த அறையெங்கும் கதவுகள் திறக்கப்பட்டன. கைதிகள் உணவுக்காக சென்று கொண்டிருந்தார்கள். ட்ரேசி தன் கட்டிலேயே படுத்திருந்தாள். கடந்த காலத்தின் நினைவுகளை இழக்க விரும்பவில்லை. ஏ, தின்னப்போ என்று லோலா மறுபடியும் கூவினாள். சாப்பாட்டை பற்றி நினைக்கும் போதே ட்ரேசிக்கு குமட்டி கொண்டு வந்தது. எனக்கு பசிக்கல என்றாள் குண்டு பெண் ஆன பாலிட்டா. ஏ, உனக்கு பசிக்கிறதோ இல்லை என்ன? அவர்கள் கவலை கிடையாது. நீ சாப்பாடு கூட்டத்துக்கு போய்த்தான் ஆனா என்றாள். வெளியே கூடத்தில் கைதிகள் கியூ வரிசையில் நிற்க தொடங்கினார்கள். பேசாமல் எழுந்துவா, இல்லாவிட்டும் தோலை உரிச்சிருவாங்க என்று ஏர்ன்ஸ்டீன் எச்சரித்தாள். என்னால் நகர முடியாது, நான் இங்கே இருக்க போகிறேன் என்று நினைத்து கொண்டாள் ட்ரேசி. மற்ற மூவரும் வெளியே போய் வரிசையில் நின்று கொண்டார்கள். ஒரு குள்ளமான குண்டான காவல்காரி ட்ரேசி படுக்கையறையில் படுத்திருப்பதைக் கண்டது. ஏ, மணி இது காதல் வரல, எழுந்து வெளியே போ என்றாள். தேங்க்யூ, எனக்கு பசிக்கல, தயவு செய்து மன்னியுங்கள் என்றாள் ட்ரேசி. அவள் சொன்னதை நம்ப முடியாமல் காவல்காரியின் கண்கள் விரிந்தன. புயல் போல வேகமாகி வந்து உள்ளே வந்து ட்ரேசி நருகே நின்றாள்.
ஏமா, உன் மனசில் பெரிய மகாராணி நினைப்ப, உன் ஆகாரத்தை இங்கே கொண்டு வந்து கொடுத்து உபசாரம் பண்ணுமா? மரியாதை எழுந்து வலையில் போய் நில்ல. போனால் போகிறது பார்த்தா இதை விட்டு மேலெடுத்து புகார் பண்ணாமல் விடுறேன். இன்னொரு தடவை இப்படி பண்ணினேயோ உன்னை எங்கே அனுப்புவோம் தெரியுமா? ஜாக்கிரத. ட்ரேசிக்கு எதுவும் புரியவில்லை. தனக்கு நேருவது எதையுமே அவளால் விளக்கி கொள்ள முடியவில்லை. படுக்கை விட்டு எழுந்தவள் பெரும்பாடுபட்டு கைதிகளின் வரிசையில் போய் நின்று கொண்டாள். தனக்கு முன்னாலேயே நீக்ரோபின் ஏர்ன்ஸ்டீனிடம் நான் ஏன் என்று ஏதோ கேட்க ஆரம்பித்தாள். இன்று கீழ்த்தொண்டையில் சீரனால் அவள் கியூவில் யாரும் பேசக்கூடாது. காவல் போட்டு இரண்டு வாசல்கள் அதை தாண்டி குறுகிய கூடத்தின் வழியே எல்லோரும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சாப்பாட்டு அறை வர மர மேஜைகளும் மர நாற்காலிகளும் விஸ்தாரமாக இருந்தது. மூலையில் ஒரு மேஜை மீது உணவு வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவராய் அங்கே சென்று உணவை வாங்கி கொண்டார்கள். வாடி போன கறிகாய்களும் நீர்த்து போன பானமும் பசியை தூண்டக்கூடியதாக எதுவும் இல்லை. தகர தட்டுகளில் அந்த உணவை பொத்து பொத்து என்று வைத்தார்கள். வழங்கியவர்கள் கைதிகள் தான். நகர நகர அடுத்த அடுத்த என்று கூவிக்கொண்டே இருந்தார்கள். உணவை பெற்றுக்கொண்ட ட்ரேசி எங்கே போவதென்று தெரியாமல் சிறிது நின்றாள். லோலாவும் பாலிட்டாவும் ஒரு மேஜையடியில் உட்கார்ந்திருப்பது கண்ணில் பட்டது. சுமார் 20 பெண் கைதிகள் பசியுடன் அள்ளி அள்ளி விழுங்கி கொண்டிருந்தார்கள். ட்ரேசி கையிலிருந்து தட்டை பார்த்தால் அடிவயிற்றிலிருந்து ஒரு குமட்டல் கிளம்பி தொண்டை வரை வந்துவிட்டது. வேண்டாம் என்கிற மாதிரி மேஜை மீது தட்டை நகர்த்தினாள். பாலிட்டா சட்டென்று எழுந்து அந்த தட்டை பறித்து கொண்டாள். உனக்கு வேண்டாம்னா எங்கிட்ட கூட, நான் சாப்பிட்றேன். லோலா, ஏ பெண்ணே, சாப்பிட்டு தாங்கண்ணா, இல்லாட்டா இங்கே உயிரோடு இருக்க முடியாது என்றான். நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை என்று ட்ரேசி விரக்தியாக எண்ணிக்கொண்டாள். நான் இறந்து போகவே விரும்புகிறேன். இந்த மாதிரி வாழ்க்கை எப்படித்தான் இருந்த பெண்கள் பொறுத்து கொள்கிறார்களோ? இவர்களெல்லாம் எத்தனை காலம் இங்கே இருக்கிறார்கள்? எத்தனை மாதங்களாக, எத்தனை வருடங்களாக? அறையில் உள்ள அந்த அசிங்கமான படுக்கை ஞாபகம் வந்தது. அதில் ஊர்ந்து கொண்டிருந்த பூச்சிகளும் புழுக்களும் தொண்டை கிழிய கூச்சலிட வேண்டும் போல் இருந்தது ட்ரேசிக்கு. தன்னை மீறி கத்திவிடப் போகிறோமே என்று மோவாயை அழித்து பிடித்து கொண்டாள். நீ சாப்பிடாமல் இருப்பதை பார்த்தாங்களோ அவ்வளோதான், உன்னை தனிமை சிறைக்கு அனுப்பிவிடுவாங்க என்றாள் பாலிட்டா. தனிமை சிறைன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நரகம் என்றவள் ட்ரேசியை நோக்கி குனிந்து சொன்னாள். இதுதான் நீ ஜெயிலுக்கு வர்றது முதல் தடவை இல்லையா? உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளு. ஏர்ன்ஸ்டீன் இருக்கிறாள் இல்லையா, அவள் வச்சது தான் இங்கே சட்டம். அவகிட்ட நீ நல்லபடி நடந்துக்கோ, பிறகு உனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவர்கள் சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்து 30வது நிமிடம் பெருத்த ஓசையுடன் மணி அடித்தது. எல்லா பெண்களும் எழுந்து போய்விட்டார்கள். பாலிட்டா தனக்கு அடுத்த தட்டில் இருந்த கடைசி பட்டாணியை எடுத்து லபக்கென்று வாயில் போட்டுக்கொண்டால் எல்லோரும் வரிசையாக நின்று தங்கள் தங்கள் அறைக்கு போகத் தொடங்கினார்கள். சாப்பாடு முடிந்துவிட்டது. 4:00. ட்ரேசி தன் அறையை அடைந்தபோது அவளுக்கு முன்பே ஏர்ன்ஸ்டின் வந்து கொண்டிருந்தால். சாப்பாட்டு கூடத்தில் அவளை பார்க்கவே இல்லை என்பது அப்போதுதான் ட்ரேசிக்கு ஞாபகம் வந்தது. இங்கே தான் போயிருந்தாலும் ட்ரேசிக்கு அவசரமாய் டாய்லெட் போக வேண்டியிருந்தது. அறையின் மூலையிலிருந்து கழிப்பிடத்தை பார்த்தால் மற்ற பெண்களின் முன்னிலையில் அங்கே செல்ல அவளுக்கு கூச்சமாயிருந்தது. பிளக்குகள் அணைக்கட்டும், பிறகு போகலாம். நீ ஒன்றும் சாப்பிடல என்று சொல்கிறாங்க, அது ரொம்ப முட்டாள்தனம் என்றாள் ஏர்ன்ஸ்டீன். நான் வார்டனை பார்க்கணும், அதுக்கு என்ன செய்யணும் என்று ட்ரேசி கேட்டாள். எழுத்து மூலமாக எழுதி தரணும். அந்த காகிதத்தை காவலாட்டல் டாய்லெட் பேப்பராக உபயோகிச்சு கொள்வாங்க என்று ஏர்ன்ஸ்டீன் சிரித்தாள். வாடன்னு பார்க்க வேண்டும் எவ்வளோ சொன்னாலும் சரியே, அது ஏதோ தொல்லைக்கு ஆரம்பம்னு அவர்கள் தெரியும் எனக்கு என்று அவர்கள் எண்ணம். ட்ரேசியை நெருங்கி வந்தாள். இங்கே உன்னை வம்பில் மாட்டக்கூடிய விஷயம் ரொம்ப இருக்குது, நீ அதிலிருந்தெல்லாம் தப்பிக்க வேணும்னா உனக்கு ஒரு சிநேகிதை தேவை. மறுபடியும் அவள் சிரித்தபோது ஒரு தங்கப்பல் தெரிந்தது. தொடரும்.